ஹாய் கைஸ், நான் தான் பரதாளம் பேசுகிறேன். ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. இது நான் வாங்கின பெண் குதிரை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் நான் வீட்டுக்கு ஈவினிங் டைமிங்கில் போயின்னு இருக்கேன். சும்மா நார்மல் வாக்கிங்கில் மேலே உட்காந்து போயின்னு இருக்கேன். நான் ரைட் பண்ணிகிட்டே ஸ்பீடாகவே போயிருப்பேன். ஏன்னா நான் மார்னிங் வந்து குதிரை கூப்பிட்டு போயிட்டு கட்டி வைக்கலாம் அப்படின்னு கட்டின்னு இருக்கும்போது நான் எப்போவுமே நான் அது பிடிச்சின்னு போயிட்டு பெரிய ரோப்பில் தான் விடுவேன். அப்படி விடும்போது அது பின்னாடியே வந்து என் பின்னாடியே இருக்கும். அது கட்டிட்டு நான் ரிட்டன் போகலாம் அப்படின்னு போகும்போது குதிரை பின்னாடியே ஓடி வந்துச்சு. சரி, அது அந்த சைடு போ அப்படின்னு கை காமிச்சு இப்படின்னு பண்ண அந்த சைடு போச்சு. பட் என் காலில் வந்து கயிறு மாட்டிக்கிச்சு. பட் சீக்கிரமாக கால் எடுக்கலான்னு எடுத்தேன். எடுக்கும்போது முட்டியில் கீழே வந்து மாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு அடிபட்டுச்சு, ரத்த கட்டின்னு இருக்குது. அதனால் ஈவினிங்கில் சரியாக நடக்க முடியல. சரி, அது உட்காரவே வைக்கிறதில்ல எனக்கு. ஆக்சுவலி குதிரை ரொம்ப அடமெண்ட் பண்ணினு இருக்கோம், அதனால் டாமினேட் பண்ணினே இருக்கு. அதனால் ஈவினிங்கில் என்ன பண்ணேன், ரோப் கட் ஆகிட்டு கீழே விழுந்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெயின் வர அது ஈவினிங் போயிட்டு பிடிச்சின்னு வரல இல்லைங்களா. அதனால் என் தம்பிக்கும் சேர்க்கறதில்ல குதிரை, யாருக்கும் சீக்கிரமாக அது சேர்க்கறதில்ல. இப்போ கயிறு கழட்டுறதுக்கு போனால் அப்படியே எகிரி மேலே இப்போ வருது. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானே போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோரே போயிட்டு அதுக்கிட்ட உட்காந்து பிடிச்சிட்டு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணிட்டியே பாரு, நான் அது அவ்வளோ தூரம் எப்படி நடந்து போகிறது, கொஞ்சம் உட்காரச்சின்னு போயிடு அப்படின்னு அதுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு அப்புறம் அதுக்கு கயிறுலேயே வந்து மூக்கில் இது போட்டுட்டு மொல்லமாக ஒரு கல்லில் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்துட்டேன். பாருங்கள், லகாமே இல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்து போயின்னு இருக்கேன். உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா அது உட்கார வச்சிச்சு. ஏறி கல்லுலேருந்து ஜம்ப் பண்ணி உட்காந்துட்டேன். உட்காந்த பிறகு சைலண்ட்டாக அதே நடந்தே கூப்பிட்டுன்னு போச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, சைலண்ட்டாக கூப்பிட்டுன்னு போச்சு. பட் இருந்தாலும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், சேடல் பிரேடல்லாம் போட்டுறது மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது எனக்கு உட்காராச்சின்னு போதுனா அதுக்கே தெரிஞ்சிச்சு, காலையே கீழே விண்ணுத்தான். இப்போ கூட வந்து நம்மக்கிட்ட கேட்டுன்னு இருக்கான், சரி போனால் போட்டோம் பையன் உட்காராச்சின்னு போயிடலாம் அப்படின்னு போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுக்கு வந்து இப்போது நான் நீ ஆல்ஃபா இல்லை, நான் தான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்ம லைனில் வரும். நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும், நாங்கள் நில்லுனா நிற்கும், நம்மக்கிட்ட எந்த அட்டகாசும் பண்ணாது, நாங்கள் தான் ஆல்ஃபா மாதிரி இருக்கோம். அந்த மாதிரி ட்ரைனிங்கும் இதுக்கப்புறமா கண்டினியூஸாக அதுக்கு கொடுப்பேன். அந்த வீடியோவும் நான் போட்டுன்னு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.